வணக்கம். பிஜேபியில் வந்து இப்போ பெரிய உட்கட்சி சண்டை வெளியே வந்திருக்கு. என்ன உட்கட்சி சண்டை? இப்போ கோவை குண்டு வெடிப்பில் என்ன இருக்குது? கோவை குண்டு வெடிப்பில் எதிர்ப்பு தெரிவித்து, கோவை குண்டு வெடிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வானதி சீனிவாசன், ராதாகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. பந்த் அறிக்கை, அதாவது 31ஆம் தேதியோ என்னமோ கோயம்புத்தூரில் பந்த் அனுசரிக்கப்படும்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. வானதி சீனிவாசன் ஒரு வழக்கறிஞர், ராதாகிருஷ்ணன் ரொம்ப சீனியர். உங்கள் ரெண்டு பேருக்கு தெரிய வேணாமா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு தலைமை இருக்குது, அதுக்கு அண்ணாமலையை போய் தலைவராக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மேஜர் டெசிஷன்ஸ், முக்கியமான முடிவுகளை கட்சியின் சார்பில், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பந்த் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவுகளை யார் எடுக்கணும்? அந்த கட்சியின் தலைவர் தானே எடுக்கணும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக இருக்கார். திமுக சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடுறதுன்னா, துரைமுருகன் ஸ்டாலினுக்கு தெரியாமல் துரைமுருகன் வந்து இது அவர் இஷ்டத்துக்கு அறிவிப்பு வெளியிட முடியுமா? எந்த கட்சியிலும் இந்த மாதிரி ஒரு ஒழுங்கீனமான இது நடந்திருக்கா? அந்தந்த கட்சி அந்தந்த தலைவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்குது. திராவிட இயக்கங்களில் அண்ணாதிமுகவில் பொதுச் செயலாளர் தான் கட்டுப்பாட்டில் இருக்குது. திமுகவில் தலைவர்னு ஒருத்தர் வச்சுருக்கார், அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் அண்ணாமலை. நீ வானதி சீனிவாசன், நீங்களும் படித்தவங்க, நீங்களாம் ஒரு வழக்கறிஞர், அவர்கிட்டே கேட்காம நீங்களாக கட்சி தலைமை முடிவு செய்யாமல் எத்தனாம் தேதி பந்துன்னு சொன்னீங்கன்னா ஒரு சாது யாருமே செய்ய மாட்டாங்க, சிந்திக்கிறவங்க யாருமே செய்ய மாட்டாங்க. எப்படி நீங்கள் இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்தீங்க? சரி, நீங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். அவரே ஒரு அட்வொகேட்டை ரெடி பண்ணி அவங்க ஆளுங்களை வழக்கு போட வைக்கிறார் ஹைகோர்ட்டில். ஸோ அண்ணாமலை அரசியலுக்கு தகுதியாகி விட்டார். இப்படி தான் கருணாநிதி பண்ணுவார், அது தகுதியாயிட்டார்னு நினைக்கிறேன். இவங்களை அடக்கிறதுக்கு ராவணன் ஓச்சது மாதிரி, ராவணன் ஒழிச்சது மாதிரி. இவங்களை ஒரு வழி பண்ணணுன்ட்டு இவரே ஒரு வக்கீலை வச்சு கேஸை போட்டு, அப்போ ஹைகோர்ட்லேருந்து கேட்குறாங்க என்ன அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இவர் எட்டு விதாக போட்டு இவர் ஒரு பார்ட்டியை இம்ப்ளீடு பண்ணி அதில் சொல்கிறாரு, நான் வந்து இதை வந்து கொடுக்கவே இல்லை, நான் இந்த முடிவை எடுக்கலை, பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கும் பந்த் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே ஹைகோர்ட்டில் வந்து பந்த் நடத்தக்கூடாது, நடத்தினா அது இது எடுங்க, நடவடிக்கை எடுங்கன்ட்டாங்க. எவ்வளவு கேவலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு, உட்கட்சி பூசல். நீங்கள் என்னமோ இபிஎஸும் ஓபிஎஸும் சண்டை போடுறாங்கன்னு மோடி பஞ்சாயத்து பண்ணுறாரு, ஓ இபிஎஸுக்கு போய் ஓபிஎஸுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாரு. கேட்டால் எல்லாருமே அவங்க கட்சியில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சியில் போடாத சண்டையாக, இதை விட கேவலமாக அவங்க கட்சியில் இந்தளவுக்கு கேவலமாக வந்ததில்லை. அதாவது ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிறாங்க. ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்துட்டு உள்ளே இருக்கும்போதே உள்ளுக்குள்ளேயே குழி தோன்ற விஷயங்கள் மற்ற கட்சியில் நடக்கலை, அது வந்து பாரதிய ஜனதா கட்சியில் நடந்துருச்சு. அது வந்து மிகவும் வெட்கக்கேடான ஒரு விஷயம். அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சொல்கிறேன், முதல்ல உங்கள் கட்சியில் உள்ள கோஷ்டியை சரி பண்ணுங்கள், உங்கள் கட்சியை சரி பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் அண்ணாதிமுக கோஷ்டி சண்டைக்கு வரலாம். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இது தான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் கட்சியை சரி பண்ணுங்கள். இந்த ரெண்டு கோஷ்டி தான் நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைய கோஷ்டி இருக்குது, நான் பேர் சொல்லி சொல்ல முடியும். அதெல்லாம் முதல்ல சரி பண்ணுங்கள் பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கப்புறம் நீங்கள் அண்ணாதிமுகவுக்கு பஞ்சாயத்து பண்ணலாம். இப்போ இந்த இப்போ நடந்த நடவடிக்கை வந்து இதைத்தான் காட்டுது. இந்த விஷயத்தில் அண்ணாமலையை பாராட்டுறேன். அவங்க ரெண்டு பேர்த்தையும் டீல் பண்ண விதம் கரெக்டாக, கருணாநிதி பாணியில் அண்ணாமலை இப்போ போயிருக்காரு. அப்படி இருந்தால் தான் நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் தலைவராக இருக்க முடியும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உருப்படாத கட்சி, உங்களை தலைவராக போட்டாங்களே, எந்த ஒத்துழைப்பை மத்திய இதிலேருந்து கொடுக்குறாங்களா? உங்களுக்குள்ளேயே ரெண்டு மூணாவது ஆட்களை வந்து அவங்க வச்சுக்கிட்டு உங்களை முழுமையாக சுதந்திரமாக செயல்பட விடாமல், அப்புறம் யார் மதிப்பாக உங்களை கட்சி தொண்டர்கள் எப்படி மதிப்பான்? உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லாத தலைவராக வச்சுருக்காங்களே. அதனால் இதுக்கு வந்து உண்மையிலே பண்ணணும்னா பாரதிய ஜனதா, மத்திய பாரதிய ஜனதா கட்சி ராதாகிருஷ்ணன்லேயும் வானதி சீனிவாசன்லேயும் நடவடிக்கை எடுக்கணும்ல, அவங்ககிட்ட விளக்கம் கேட்கணும்ல, இல்லை அவங்கள வந்து கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணணும்ல. மத்திய பாரதிய ஜனதா கட்சி ஏன் செய்யலை? அப்போ அவங்க உங்கள் கட்சிக்குள்ளேயே வந்து சண்டை நடந்தாலும் கண்டுக்காமல் இருக்காங்க, நான் எப்படி உங்கள் கட்சி வளரும்? அதனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் நடந்த உட்கட்சி பூசல் வந்து சந்தி சிரித்து விட்டது.
அண்ணாமலை எடுத்த நடவடிக்கை சரிதான். அடுத்தது மத்திய பாரதிய ஜனதா கட்சி இன்னமே அதிமுகவுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதை விட்டுருங்க, உங்கள் கட்சியில் இருக்கிற கோஷ்டி பூசலுக்கு மத்தியஸ்தம் பண்ணுங்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்து பெரிய இஷ்யூவாயிருக்கு, பிரச்சனையாக பூதாகரமாக உருவெடுத்திருக்கிறது. என்னென்னா, இந்த இவங்க செய்தியாளர்களை வந்து அண்ணாமலை குரங்குன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் எல்லாம் கொதிச்சு போயிட்டாங்க. ஊடகவியலாளர்கள் இவங்க பேர், இவங்கெல்லாம் ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள், எங்களை எப்படி நீ சொல்லலாம் குரங்குன்னு சொல்லி அப்படின்ட்டு அண்ணாமலைக்கு கண்டனத்துக்கு மேலே கண்டனம் வந்திருக்கு. ஸோ அண்ணாமலை குரங்குன்னு சொன்ன இந்த வார்த்தையை நான் நியாயப்படுத்த விரும்பலை. நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும். ஊடகவியலாளர்கள் அவங்க பல தப்பு பண்ணுறாங்க, ஒத்துக்கிறேன், இருந்தாலும் அவங்கள நாகரிகமாக பேசணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் வந்து அண்ணாமலை உபயோகப்படுத்துகிறது தப்பு. ஆனால் அதே சமயத்தில் நாங்களும் இப்போ ஒரு ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். நாங்கள் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஊடகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக இல்லை. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு ஊடகத்துலேயும் போயிட்டு கவரில் பணத்தை போட்டு வாங்கினீங்கன்னா உங்களை யார் மதிப்பா? அரசியல்வாதி எப்படி மதிப்பான்? எப்படி மதிப்பான் உங்களை? நீங்கள் நடந்துக்கிற முறை தானே, எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லையே, இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு ஊடகத்தைச் சேர்ந்தவர், அதுவும் தமிழ்நாடு அரசாங்கத்தால் பதிவு பெற்ற ஊடகத்தைச் சேர்ந்தவர், ஐடி கார்டை காமிச்சு டாஸ்மாக் கடையிலேருந்து குவார்ட்டரோ ஆஃபோ மது பாட்டிலை வாங்கிட்டு போகிறாரு. இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? அவர் பேர் ஜெய சொல்றீங்க, நீங்க மாத்தி சொல்றீங்க பேரு. நான் பாத்துக்கிறேன். சன் டிவி முருகேசன் எல்லாம் நம்ம சார் அப்படி இல்லை, தப்புல சொல்லல. இப்ப யாருமே நம்ம வந்து எல்லாம் ஒரு இதா இருக்க போறதில்ல. நம்ம என்ன ஒரு இது வரவங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு வராங்க, ஃபேக்ஸ் பண்ணி ஃபேக் பண்ணிட்டு வராங்க. தொடர்பு துறை எங்களுக்கு தெரியும். வரவங்கெல்லாம் வந்து சார் இப்படிதான் வந்து பண்ணிட்டு போறாங்க, நீங்களா பாக்குறீங்களா? அதுக்கு தான் நான் பார்த்துட்டு ஊர்ஜிதம் பண்ணதான் வந்தேன். சரி ரைட், நான் பார்த்துட்டேன், ஐடி கார்டு பார்த்துட்டேன். தமிழ்நாடு அரசு தெரியும் சார், நம்ம நியூஸ் 7 ரியாஸ் எங்க அண்ணன் தான். ஆமா ஆமா தெரியுது. சொன்னு கேட்டா இது எனக்கு தெரியும், இந்த இது செய்தி மக்களோட தெரியும். வரவங்க எல்லாம் வந்துகிட்டு இந்த மாதிரி இந்த தீபாவளி வைக்கல, சும்மா அது ஒரு காலை கொண்டு வந்துட்டு ஒரு கடைங்களுக்கு கடைங்க. அதுதான் இப்ப நம்ம சார், அதுதான் நான் சொன்ன இருங்க, நான் வந்து பாதிப்பேன் வாங்க. அதனால நம்ம ஊர்ஜிதம் பண்ணிட்டா இது தெரியும், அவ்வளவுதான். நீங்கள்லாம் தன்மானத்தை பத்தி பேசலாமா? ஊடகவியாளர் இந்த மாதிரி வேலை தான் பண்ணுவீங்களா? பத்திரிகையில பெருசா எழுதுறீங்க, போலீஸார் லஞ்சம் வாங்குறாங்கன்னு நீங்கள் பண்ணுறது என்ன? ஓசியில் போய் சரக்கு வாங்குறீங்களே, இது வந்து இதை விட கேவலம் என்ன இருக்குது? மீ இதுக்கு போனால் செய்தி சேகரிக்க போனால் கவரில் பணம் வாங்குறீங்களே, காவல்துறையிட்ட எவ்வளோ பணம் வாங்குறீங்க லிஸ்ட்டு கொடுக்கவா?
தீபாவளிக்கு சஃபாரி வாங்கினீங்களா இல்லையா, ஸ்வீட் வாங்குறீங்களா இல்லையா, கமிஷனர் ஆஃபீஸில் வெடி வாங்கினீங்களா இல்லையா ஒரு காலத்தில், இப்போவும் வாங்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியாது. நீங்கள் லஞ்சம் வாங்குவீங்க, நீங்கள் கீழ்த்தரமாக நடப்பீங்க, நான் மற்றவங்க உங்களை பேசத்தானே செய்வான். நீங்கள் இந்த மாதிரி இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்தீங்கன்னா பேசத்தானே செய்வாங்க. ஏன் உங்களை அண்ணாமலை மாதிரி யாரும் கீழ்த்தரமாக பேசலையா, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஊடகவியலாளருக்கு தான் சொல்கிறேன், இதே கருணாநிதி அவர்கள் அன்றைக்கி வந்து இவர் அழகிரி தா கிருஷ்ணன் அந்த கொலை சம்பந்தமாக பேசும்போது, டேய் நீ தான் கொலகாரன்னு ஊடகக்காரவங்களை பார்த்து கருணாநிதி சொன்னாரா இல்லையா, ஊடகத்தை சேர்ந்தவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். டேய் நீ தான் கொலகாரன்னு உங்களை பார்த்து சொன்னாரா இல்லையா கருணாநிதி, அன்றைக்கி எங்கே போச்சு உங்கள் தன்மானம்? அதே மாதிரி ஒரு விஜயகாந்த்கிட்ட நீங்கள் பேசும்போது அவனை அடிச்சிருவேன் அப்படின்னு அவர் எந்திரிச்சின்னு கையை காமிச்சு அடிச்சிருவேன்னு சொன்னாரா இல்லையா உங்களை? அன்னைக்கு எங்க போச்சு உங்க தன்மானம் இதெல்லாம்? அதனால என்னைக்கோ தன்மானத்தை வித்தவங்க நீங்க, அது தன்மானம் இவங்க பேசணுங்கிட்ட திரும்பி போய் நியூஸ்னு போய் நிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தானே ஊடகம் உங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்களை குரங்கு என்று அண்ணாமலை சொன்னது தப்பாக தவறாக இருந்தாலும் நீங்கள் வந்து தன்மானம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்றைக்கோ விற்றுட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னுடையது. நீங்கள் ஊடகம் நீங்கள் போய் செய்தி சேகரிக்கும் போது என்னென்ன வேலை பண்ணுறீங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஊடகம், திமுகவுக்கும் ஒரு ஊடகம், ஒவ்வொரு திமுகவுக்கும் 3-4-5 ஊடகம். அது திமுக சார்ந்த கேள்விகளை தான் கேட்பீங்க. அந்த கேள்வி கேட்குறவங்களை வந்து இன்சல்ட் பண்ணுவீங்க, அவங்கள கிண்டல் அடிப்பீங்க. எத்தனை வீடியோ காமிக்கவா அவங்கள கிண்டல் அடித்த வீடியோலாம் தலைவர்களை? உங்களுக்கு தான் என்ன, உங்களுக்கு என்ன ஊடகம்னா என்ன, தலையில் கொம்பு முளைச்சிருக்கா உங்களுக்கு? யார் என்ன வேணாலும் கேட்பீங்களா? இப்போ நானும் ஊடகத்தை சேர்ந்தவன் தான், எங்கள்கிட்டயும் 3-4 சேனல் இருக்குது. அந்த ஒரு இதில் கேட்குறேன், ஒன்று என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நான் காவல்துறையிலேருந்து உங்கள் ஊடக விஷயத்தெல்லாம், ஊடகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க எல்லா கதையும் நான் பார்த்தேன். அதனால தான் நான் ஊடகத்தை சேர்ந்தோன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறதா இல்லை. காரணம், தன்மானத்தை விலை கொடுத்து விற்றவங்களாச்சே நீங்கள். எத்தனை பேர் ஊடகத்தை வச்சுக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க, பிளாக்மெயில் பண்ணுறீங்க, இந்த செய்தி போட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளாக்மெயில் பண்ணலையா? உங்களுக்கு எத்தனை புகார்கள் வரும் ஊடகத்துங்கிறது வந்து, பப்ளிக்கிட்டேருந்து பொதுமக்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சு ஊடகங்களுக்கு வந்து செய்தி, ரகசியமான செய்தி அனுப்புகிறாங்க. அந்த ரகசிய செய்தி வச்சு பணம் பண்ணுறீங்களா இல்லையா? அந்த ரகசிய செய்தி வச்சு அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்களை பற்றி இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு போடலான்னு இருக்கணும்னு அவரை கொஞ்சம் வாங்க அப்படின்னு பணம் கொடுத்தோன்னு அந்த செய்திகளை மறைச்சிருக்கீங்களா இல்லையா? உதாரணங்களுடன் சொல்ல முடியும் எத்தனையோ இதுங்களை வச்சு. இன்னும் செய்திகளை வச்சு பயமுறுத்தி பணம் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதனால் நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இதுதான். என்னென்னு கேட்டீங்கன்னா, அவர் குரங்குன்னு சொன்னது தப்பு தான். நீங்கள் வந்து இப்போ எட்டி குவிது, நம்முடைய குட்டி குவிது, என்னமோ துள்ளி குதித்து கோபம் வருது உங்களுக்கு. அந்த துள்ளி குதித்து கோபம் வருவதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். உங்களுடைய வரலாறு பூராமே எனக்கு தெரியும். எல்லாமே கட்சி சார்ந்த ஊடகங்கள், அந்தந்த கட்சிக்காரனுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்குறது, அந்தந்த கட்சிக்காரனுக்கு ஏற்ற மாதிரி கிண்டல் பண்ணுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவீங்க, விட்டுக்கிட்டு இருப்பீங்களா? உங்களை மாதிரி ஆளை கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா? உங்களுக்கே தெரியுமா? அவர் ஊடகங்கள் கருணாநிதி பத்திரிகைகள் இதெல்லாம் எதுக்கு ஆரம்பித்தார்? செய்தி போடவா? அந்த செய்தி அந்த பத்திரிகை சார்பில் நிருபர்கள்னு அவர் கொண்டு வருவார். நீங்கள் கருணாநிதியை பற்றி தப்பாக பேசுனா அவர் அப்படி தலைக்கு மேலே கை வச்சு ஒரு சைகை காட்டுவார். சைகை காட்டினா அவருடைய ஊடகத்தை சேர்ந்தவங்க உங்களே அடிக்க வருவாங்க, உங்களுக்குள்ளேயே சண்டை வரும், அவர் எதிர்த்து போயிடுவார். இப்படி தானே உங்களை சமாளித்தார்? அன்றைக்கி கருணாநிதியை எதிர்த்து என்ன செஞ்சீங்க? கருணாநிதியை எதிர்த்து நீங்கள் எழுதின எத்தனையோ பேரை உங்களுடைய ஊடகத்தை சேர்ந்த அந்த உங்கள்கிட்ட உரிமையாளருக்கு பேசி உங்களை வேலையை விட்டு தூக்கினவங்கெல்லாம் எத்தனை பேர் தூக்கியிருக்காங்க? அவங்களெல்லாம் எதிர்த்து நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஐபிஎஸ் ஆஃபீஸர் எத்தனை பேர் ஊடகத்தை சேர்ந்தவர்களை பயமுறுத்தியிருக்காங்க? பொய் வழக்கு போடுவேன்னு எத்தனை அதிகாரிகள் பேர் சொல்லவா, பொய் வழக்கு போடுவேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? அந்த அதிகாரிகளுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பேசுனீங்க, என்ன செஞ்சீங்க? நீங்கள் முதல்ல ஒழுங்காக இருக்கணும். ப்ரெஸ் கவுன்சில்னு இங்கே வச்சுருக்கீங்க, எத்தனை ஊழல் நடக்குது உங்களுடைய ஊடகம். அந்த ஊடகத்தை சேர்ந்த ஒரு சீனியர் ஊடகவியாளர் இவர், அவரே சொல்லியிருக்கார் இந்த மாதிரி என்னென்ன தவறுகள் நீங்கள் பண்ணுறீங்க, என்னென்ன அநியாயம் பண்ணுறீங்க, என்னென்ன அக்கிரமம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவரே சொல்லியிருக்கார். பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகள்கிட்ட போய் நிற்கிறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்ஃபர், அவர் உடனே செஞ்சு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொலை நடக்கும், 4வது பக்கம் போடுவீங்க. உங்களுக்கு அதிகாரிகள் உதவி செய்யலைன்னா முதல் பக்கம் கொலைன்னு போடுவீங்க. இப்படித்தானே நீங்கள் ஊடகத்தை நடத்திக்கிட்டு இருந்தீங்க.
ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் நீங்கள் வாங்கின மாமூலை சொல்லவா, எந்தெந்த அதிகாரிகள் உங்களுக்கு மாமூல் கொடுத்தாங்கன்னு சொல்லவா. அதனால் ஊடகங்கள் வந்து நம்மளை குரங்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக வந்து பில்டப் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். அண்ணாமலை பேசியது தவறாக இருந்தாலும் அதை நீங்கள் இதை கூட நீங்கள் முதல்ல அடக்கி வாசிங்க. எவ்வளவு கிண்டல் அடிக்கிறீங்க, இதே அண்ணாமலையவே நான் காமிக்கவா வீடியோவை, அவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. ஆரம்ப கட்டத்தில் இப்போ தான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கார், இதுக்கு முன்னாடி அப்பாவியாக இருந்தார். அப்படியே கேள்வி கேட்கும்போது அவரை கிண்டல் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நீங்கள் போன வீடியோக்கள்லாம் நான் காமிக்கவா? அப்போ அவங்களுக்கு கோபம் வராதா? உங்களுக்கு தான் தன்மான சுயமரியாதை இருக்கா? தலைவர்களுக்கெல்லாம் தன்மான சுயமரியாதை இல்லையா? எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நான் உங்களை தாக்கி பேசணும்னு பேசலை. ஊடகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு நெறிமுறை வரணும், உங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி வரணும், நீங்கள்லாம் நல்ல ஒரு இதோடு இருக்கணும், நல்ல ஒரு இதை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அண்ணாமலையை ஆதரிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் அண்ணாமலை சொன்னதை இவ்வளவு பெருசாக்கும் அளவிற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் என்ற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.